இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான வரலாற்று சிறப்பு மிக்க ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நூற்று எண்பத்தி நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கிறார்கள் இதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் நாளை மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி வைக்கிறார் தில்லி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஐந்து முறை உலக சாம்பியனும் இந்திய செஸ் நட்சத்திரமனும் நட்சத்திரமுமான விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பான ஃபிடே தலைவர் அர்கடி துவார்கோவிச் ஜோதியை பிரதமரிடம் வழங்க அவர் அதனை கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்திடம் ஒப்படைக்கிறார் தில்லியில் தொடங்கும் இந்த ஜோதி ஓட்டம் நாற்பது நாட்களுக்குள் எழுபத்தி ஐந்து நகரங்களுக்கு சென்று மாமல்லபுரத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வந்து சேர்கிறது இந்த ஜோதி மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படும் போது அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் முன்னணி வீரர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள்